ஏஜி எஸ் கல்பாத்தி வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் வணக்கம் சார் கடந்த முறை ஹேமா கமிட்டி அறிக்கையை பற்றி சொல்லியிருந்தீங்க இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கக்கூடியதான்ட்டு அதனால் அதனை அடுத்து அந்த மலையாள திரையுலக நடிகர்கள் சங்கம் அம்மா அசோசியேஷன் ஃபுல்லாக வந்து நிர்வாகிகள் கலைக்கப்பட்டிருக்காங்க மோகன்லால் வந்து யாரும் அவசரப்பட்டு பேசவேனா மலையாள இண்டஸ்ட்ரியை வந்து துண்டாக்கிறாதிங்கன்னு சொல்லியிருக்காரு மௌம்டியும் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக இந்த அறிக்கையில் சொல்லியிருக்க எல்லா நடைமுறைகளையும் செயல்படுத்தணும் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எடுத்து இப்போது தமிழ் நடிகை ராதியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேராவோனில் வந்து கேமரா வச்சு பார்க்குற பழக்கம் வந்து அப்போ இருந்தே இருக்குது அவர் ப்ரொடியூசருக்கு டேரக்டரை உட்காந்துட்டு சி அந்த கேமரா வச்சு இங்கே நடிகைகள் உடைய மாற்றும் போது இங்கே கேங்காக உட்காந்து பார்த்துட்டுப்பான்னு சொல்லிட்டு ஒரு புகாரை முன் வச்சுருக்காங்க யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள் சார் இப்போ அடுத்தடுத்து மலையாள சினிமாவில் ஆரம்பித்தது இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக வந்துகிட்ருக்கு இது எங்கே போய் முடியும் சார் எங்கேயும் முடியாது ஒரு வாரம் எல்லாம் சோசியல் மீடியாவில் ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும் அடுத்து புதுசாக எதாவது வந்துடுச்சுன்னா மாறி போயிடுவாங்க அப்படிதான் அது பார்க்க முடியுமே தவிர இதை ஒரு சீரியஸ் இஷ்யூவெல்லாம் யாருமே எடுக்கவும் மாட்டாங்க தான் சார் போயிட்டுருக்கு இப்போ ஒரு வாரம் பத்து நாளைக்கு போகும் பத்து நாள் கழித்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே நடக்காது இப்போ போன வாரம் ஹாட் டாபிக் வந்து கல்கத்தா மாட்டுறாங்க அது இப்போ யாராவது பேசுகிறாங்களா நீங்கள் நியூஸாக போட்டிங்கன்னா கூட எவனும் பார்க்க மாட்டான் அப்டேட்டு ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு தகவல் வந்தால் கூட மம்தா பானர்ஜிக்கே இதில் தொடர்பு இருக்குன்னு வந்தால் கூட எவனும் பார்க்க மாட்டேன் ஆட முடிஞ்சு போன கதை இன்றைக்கி ஆட்டா கேரளா மேட்ரு போயிட்டுருக்குன்னு சொல்லி மனிதர்களோடைய பேசிக் இதுவும் அதுதான் அதே மா அப்போ அது இப்போ இப்படி தான் நம்ம நியூஸே கொடுக்க முடியும் இவன் எதையுமே பார்க்கல அந்த நியூஸை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான தான் போகும் அது இருக்குது மம்முட்டி மோண்டால் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது செக்ஷுவல் இதில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது விதவிதமாக இருக்குது நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ ஒரு சினிமாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகவே பெண்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே சினிமாவுக்கு வர குரூப் இருக்குல்ல அந்த குரூப் எண்பது பெர்சன்ட் எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்ட்டு அவங்க எடுக்கிற படம் எடுக்கிறேன்னு சொல்லி நூறு பேர் சொல்கிறான்னா பத்து படம் கூட எடுக்க மாட்டாங்க இந்த கும்பல் இது ஒரு தனி கும்பல் எண்பது பெர்சன்ட்டு அவன் எடுக்கிற படத்தை நூறு பேர் எடுக்க வரான்னா பத்து பேர் கூட படம் எடுக்க மாட்டான் அந்த பத்து படத்தில் எடுத்துடுவாங்க அதில் ரிலீஸ் ஆகிற படம் ரெண்டு மூணாக தான் இருக்கும் அதில் ஓடுற படம் எதா ஒன்றா இருக்கும் ஓடுற படம்னா ஓரளவுக்கு பர்பஸ் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து இளம் பெண்களை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு வர்றவன் வந்து நிறையா பேர் சினிமா தொடர்பு இல்லாமல் அவனால் வந்து என்ன பெண்கள் மட்டும் பாதிக்க மாட்டாங்க இயக்குனர்கள் பாதிக்கப்படுவான் கேமராமேன் பாதிக்கப்படுவான் டெக்னீஷியன் பாதிக்கப்படுவான் சினிமாவே நேற்று சினிமாவுக்குள்ளே இருக்கவனை ஏமாற்றிடுவான் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஒரு ப்ரொடியூசர் வருவான் வந்து ரூமை போடுவா ஆஃபீஸை போடுறது கொடுப்பா ஒரு வாரம் அப்படியே டிஸ்கஷன் பண்ணுங்கன்னா இந்த டைரக்டர் வந்து இருபது வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டில் இருந்து பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு கதையை எழுதி உட்காந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒருத்த ப்ரொடியூசர் கதை கேட்டு பிடிச்சிருக்குன்றதே அவனுக்கு ஒரு தீபாவளி மாதிரி தீபாவளி மாதிரி இல்லை வாழ்நாள் தீபாவளி மாதிரி போய் சொல்கிறான் ரைட்டு ஆரம்பிச்சிடலாம் படத்தை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லும்போது அவன் பெரிய சந்தோஷமாகிடுவான் இவ்வளோ நாள் அலைஞ்சு நம்ம கிடைக்காத ஒரு வாழ்க்கை இனிமேல் கிடைக்க போது நம்ம படம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்தோன்னே இன்னும் அவனுக்கு ஒரு ப்ளஸ் ஆகும் உடனே அவன் என்ன பண்ணுவான் கேமரா மேன்னாக கொடுப்பான் அடுத்து எடிட்டரை ஃபிக்ஸ் பண்ணுவான் இப்போ ஒருத்தர் அவன் நண்பர்கள் பூரா ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ டேரக்டரே ஒரு கமிட் ஆகிட்டான் அட்வான்ஸ் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டாங்கும்போது போது அவங்களும் நம்பிடுவாங்க அவனுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது அட்வான்ஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை தான் ஒரு ஐம்பது டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பாய் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடிட்டர் கொடுக்க மாட்டாய் இது கொடுப்பாங்க ஒரு ஹீரோன்னு ஒருத்தனை பேசி டம்மிக்கு வைப்போம் பெரிய ஆள்கிட்ட பேசுவோம் சொல்லி அவனுக்கு ஒரு பத்தாயிரரூவா அட்வான்ஸ் சும்மா கொடுத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் அப்படியே நம்புகிற மாதிரி இதெல்லாம் ஒரு பத்து நாள் பண்ணவுடனே இது ஜெகஜோதியாக போயிட்டுருக்கும் டிஸ்கஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சாப்பாட்டுக்கு ஒரு தண்ணி இல்லாமல் உட்காந்து கதையை இந்த கதை வரப்போகுதுன்னு சொல்லி சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுவான் எத்தனை பேர் ஏமாத்துறாங்க பாருங்க பாருங்கள் பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இத்தனை பேர் வாழ்க்கையை மண்ணை போட்டுருவான் சார் இவங்களாம் வந்து வாய்ப்பு தேடி முதல் முறையாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நுழைகிற பெண்களை வந்து ஏமாத்துறதுக்காக சார் ஆனால் இன்றைக்கி வந்து சீனியர் ஆக்ட்ரஸே இல்லை அது அதுதான் சொல்கிறேன் இது ஒரு வகை உள்ளே வந்துடுவான் அதுக்கப்புறம் ஹீரோயின் செலெக்ஷன் துணை நடிகை செலெக்ஷன் வைப்பான் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ தூக்கிட்டு சில பேர் வருவாங்க வாய்ப்புக்கு வர சொல்லுவான் இது பண்ணுவான் அப்புறம் டேரக்டரை வச்சு செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரைட்டு இந்த பொண்ணை இது பண்ணிடலான்ட்டு சரி அப்போ அப்போ எல்லாம் நெருங்கி வந்து அவள் வந்து பல கம்பெனி ஏறி இறங்கியிருப்பான் அந்த பொண்ணு அவளுக்கு அந்த ஹீரோயின் வாய்ப்பு கிடச்சிக்காரு ஏன்னா அவளுடைய முகத்தோடுறதுக்கு அவளோட இதுக்கு அது ஹீரோயினாக ஆகவே முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கிறவங்க தான் இதில் நிறையா மாற்றுறது அப்போ நம்மளை ஹீரோயின்னு சொல்கிறாங்களே பரவாயில்ல இந்த வாய்ப்பு நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது கிடச்சிருந்தோன்னே சரிமா எல்லாம் வந்துச்சு மேக்கப் டெஸ்ட் ஓகே ஆகிச்சு எல்லாம் ஓகே டேரக்டர் ஓகேட்டார் கேமராமன் ஓகேட்டார் நீ வந்து இப்போ ப்ரொடியூசர் தான் இது பண்ணுறாரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிணா முடிஞ்சிடும்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சே இத்தனை ப ஐம்பது கம்பெனி ஏரியா இறங்கியிருக்கோம் எவனுமே நம்மளை சீந்தலை இந்த வா அந்த வா அப்புறம் வாட்ணா பத்து கம்பெனி பதினஞ்சு கம்பெனியில் இவர் ஹீரோயின்ட்டாரே சரி இது ஒன்று தானே லைட்டாக சரி யாருக்கு தெரிய போகுது இப்படி பாதிக்கப்படுற பெண்கள் இப்படி முடிச்சுடுவாங்க அதை அப்புறம் டேரக்டரை தனியாக விட்டோம்னா அவன் போய் என்கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லி டேரக்டரையும் அதில் சேர்த்துருவாங்க கதையில் இல்லைன்னா இது ஒரு இது ப்ரொடியூசர்கள் செய்கிறது டேரக்டர்கள் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதே சில பேர் அதாவது ஒரிஜினலாக படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணணும் அருமையான கதை வைத்திருக்கவன் இதை பண்ணவே மாட்டார்கள் யாருமே இதில் இதையும் சைடில் இதையும் சாப்பிட்டோம்னா அதையும் சாப்பிட்டோன்னு படமும் பண்ணிடணும் ஆஃபீஸையும் ஆட்டையை போடணும் இப்படின்னு சில பேர் இருப்பான் அவன் என்ன பண்ணுவான்னா அவன் தனி ஓட்டி இவனை ஹீரோயினாக போட்டுறேன் ப்ரொடியூசர்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் இதில் கில்லாடி கேமரா மேன்கள் இருக்கவங்க அவங்க கவர் அது வந்து ரொம்ப கம்மி ரைக்டாக கேமராமேன்கள் ஆட்டையை போடுறது நூற்றுக்கு அஞ்சு தான் டேரக்டருக்கு நூற்றுக்கு நாற்பது வச்சுக்கலாம் ப்ரொடியூசர் நூற்றுக்கு அறுபது இது வந்து முதல் கட்டம் அதுக்கப்புறம் பெரிய கம்பெனின்னு இல்லை விஷால் சுனாப்பில் பெரிய கம்பெனி தான் படம் எடுக்கணும் சின்ன கம்பெனியில் நடக்கான்னு பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய ஆளா ஆட்டையை போடுவாங்க லீடிங்கில் இருக்க நடிகைகளை என்ன பெரிய பட்ஜெட்டு பெரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் சொன்னீங்க சார் பெரிய கம்பெனி பெரிய நடிகையில் வந்து வாங்கன்ட்டு ஆனால் அவங்களுக்கு தெரியும்ல இவங்ககிட்ட இது பண்ணால் கண்டிப்பாக இது பிரச்சனையாகும் அவங்களும் ஒத்துக்கிட்டு தானே போகிறாங்க அவங்க தானே காட்டி கொடுக்குறாங்க அவங்க போ அவங்க வந்து இவங்க கூப்பிட்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லைன்னா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பல பேர்கிட்ட பண்ணுவாங்க பிடிக்காத ஒருத்தனாக இருந்தால் அவனை காட்டி கொடுத்துருவாங்க பிடிக்காத கம்பெனியாக இருந்தால் காட்டி கொடுத்துருவாங்க இல்லை அவன் வந்து பிடிக்காமல் சில வேலைகள் செய்யும்போது அவனை எதிராக பார்ப்பாள் தவிர யோக்கிய சிகாமணிகள் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நம்ம ஆணையும் சொல்ல முடியாது பெண்ணையும் சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு இந்த பாலியல் புகார்கள் வைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க தான் லீடிங் ஆக்ட்ரஸ் யாருமே வந்து இந்த மாதிரி குரல் கொடுக்கவே இல்லை பார்வதி திருவாத்து மலையாள நடிகை அவங்க வந்து இந்த அம்மா அசோசியேஷன் கலைச்சதை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் சமந்தா அவங்க இதே மாதிரி தெலுங்கு சமந்தா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சமந்தா வந்து ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு ஆளுங்க பெண்ணுங்க ஆண் பெண்ணில் எப்படின்னா ஒரு ஒரு எந்த கட்டுக்குள்ளே அடங்காத ஒரு வாழ்க்கைன்றதுனால தான் அவர்கள் பல விஷயத்தை சந்தித்து அழிஞ்சு போயிடுவாங்க சில பேர் என்ன ஒரு குறிப்பிட்டதில் பீக்கில் போவாங்க கடைசியாக தெருவுக்கு போயிடுவாங்க சில பேர் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்படியே போயிட்டு வெற்றியை அனுபவிக்கணும் பணத்தை அனுபவிக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ற கேரக்டரில் ஆன் பெண் சில பேர் இருப்பாங்க ஆனால் வந்து என்னென்னா ஒரு சைக்கி கேரக்டர் மாதிரி சில பேர் இருப்பாங்க நம்ம தான் பேரழகி நம்ம தான் பேரழகன் அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம் நம்ம எது அதாவது அவர்களுக்கு என்ன மமதை வரும்னா பார்க்குறவங்க கூட நம்ம மேலே ஆசைப்பட்றோன்னா நம்ம தான் தேவதைன்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவன் இப்போது புருஷனையும் கூட இருப்பவர்கள்லாம் என்னை பார்த்து என்னை பார்க்கறக்கு ஆயிரம் பேர் நிற்கிறான் நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரியான ஈகோ இருக்குல்ல அது வர்ற நடிகைகள் தான் அழிஞ்சு போயிடுறது அவர்கள் என்ன பண்ணுறாருனா இப்போ அவனை வெறுப்பேற்றுறதுக்காக எதாவது சொல்லிட்டான்னா வில்ல போய் பெண்ணே இப்போ செக்ஸியாக நடிக்கிறது இது பண்ணுறது ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பம் ஒரு கமிட்மெண்ட்டுன்னு இருக்கும்போது அதை உடைக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஆள் தான் சம்பந்தம் புரியுதா அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு சினிமா குடும்பம் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம் நாகார்ஜுனா குடும்பம் உங்கள் மாமியாரும் ஒரு கதாநாயகி எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்தால்தான் தான் இ இவங்க கா அவங்க காலகட்டத்தில் பீக்கில் இருந்த நடிகை அமலா ரஜினி கமல்னு ஒருத்தர் விடல எல்லாரோடையும் நடித்த மிகப்பெரிய நடிகை இப்போ அவருக்குரிய மரியாதை நீங்கள் கூட அவரோட பையன் உங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தை உடைப்பதற்காக அந்த குடும்பம் ஏதாவது சொல்லிடுச்சுன்றக்காக உடனே வெளியில் வந்து நீங்கள் வந்து அரை நிர்வாணமாக நடிக்கிறது சீன் டான்ஸ் ஆடுறது அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு அவங்க குடும்பத்தை அவமானப்படுதுன்னா அவங்க குடும்பம் அவமானப்படாது நீங்கள் தான் நசமாக போயிடுவீங்க வடிவேல் மாதிரி தான் டம் டப்புனு முட்டுவை கடைசியில் என்ன தலைவா உங்கள் மூக்கிலே ரத்தம் வருது அப்படின்னா உடனே முட்டுறேன்னு சொல்லி அவனே கம்பியில் முடிக்கிறதா சமந்தா கேரக்டர் அவங்க என்ன கருத்து வச்சிருக்கானா தெலுங்கு சினிமாவிலையும் இந்த மாதிரி நடக்குது இதையும் வந்து வெளியே எல்லா சினிமாவில்தான் நடக்குது ஆனால் தமிழ் சினிமாவில் இது ரொம்ப நாளாக வந்து மீட்டு புகார் வந்தப்போ எழுந்துச்சு இப்போது நடிகை ஸ்ரீரெட்டி மீட்டுங்க அது ஸ்ரீரெட்டி யாருன்னு உலகத்துக்கே தெரியுங்க அது நம்ம இப்போ என்னென்னா இதில் ஒரு பெரிய சாபக்கேடு என்னென்னா நம்ம தனியாக பேசுகிறத கேமராவில் பேச முடியாது புரியுதா அவங்களுக்கு ஸ்ரீரெட்டி யாருன்னு அந்த உலகத்துக்கே தெரியும் புரியுதா ரொம்ப தங்கமான பொண்ணு ரொம்ப நேர்மையான ஆள் எந்த தவறு உரு ஒரு ஒரு தூசி துரும்பு கூட அவர் மேலே தவறு சொல்லிட முடியாது அப்படி ஒரு பெண் அப்படின்றது எல்லாருக்கும் பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்குது உங்களுக்கு ஸோ எந்த உழைப்புனால குறுகிய காலத்தில் பல பங்களாக்கள் பல கார்களை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாளி அதனால் ஸ்ரீ ரெட்டி எடுத்துருங்க சரி அதே போல் கவிஞர் வைரமுற்று மேலும் இதே புகார் வந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்கிறது நாம் வந்து அவரை வந்து வேற கோணத்தில் பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் மீதே வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற போது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதானே இருக்குது அதிர்ச்சி எதுக்கு அளிக்காது நீங்கள் அதிர்ச்சி ஆகிறீங்க

நீங்கள் வந்து யாரும் ஏன் எந்த நடிகையும் உடனே வாயை திறக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த நிமிஷத்தில் என்ன மாதிரியான அழுத்தங்களை வந்து எதிர்கொண்டிருப்பாங்க ஸோ வந்து எல்லாருமே எல்லா ஆம்பளையும் இதே கேள்வி தான் கேட்குறீங்க ஏன் அப்போ நீங்கள் சொல்லாமல் இப்போ வந்து ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்க அவங்க அந்த சமயத்தில் என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க என்ன மாதிரி அழுத்தங்களை எதிர்கொள்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து ஒரு டைம் எடுத்து பின்னாடி வந்து ஒரு நடிகை போது அவங்களும் தனக்கு இப்படி நேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அதாவது இப்போ இப்போ சன் டிவிக்கு சீரியல் பண்ணுறாப்புல ஏன்னா ஷூட்டிங் நடக்குது இந்த வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை டெய்லி டெலகாஸ்ட் ஆகுது அவன் பத்து மாதம் கழிச்சு காசு தரான் வாங்கிக்கிடுவீங்களா ஏன்னா அவனுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும்லங்க புரியுதா அவன்கிட்ட காசு இருக்குது சண்டிவீன் இல்லை ஏதோ ஒரு சேனலுக்கு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ஒரு நூறு கோடி ரூபாய் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க சீரியல் ரெண்டு சீரியல் போயிட்டுருக்கு ஆனால் அவன் பேமெண்ட் பத்து மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தருவான் என்னான்னு கேட்டாங்க எனக்கு பெரிய பயங்கர அழுத்தமாக இருக்குங்க காசு இருக்குது உள்ள ப்ரெஷரில் நான் இப்போ கொடுக்க முடியாதுங்க ஒரு பத்து மாதம் பதினஞ்சு மாதம் கழிச்சு தான் பேமெண்ட் தவிர வாங்கிக்கிறீங்களே நீங்கள் ஒருத்தருக்கும் நீங்கள் செக்ஸில் மட்டும் இல்லை பொம்பளைன்றதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் தானே அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை மட்டும் அழுத்தம் அவனுக்குள்ள இல்லாமல் இருக்கும் பல இடத்துல கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் கொடுப்பான் ஒரு ஒரு மாதம் பொறுத்துக்குவீங்களா த தள்ளி கொடுத்தா அப்போ உங்களுக்கு வந்தால் மட்டும் அழுத்தம் மத்தவனுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா ஆ சும்மா இதெல்லாம் வாயில் வடச்சி பார்த்தோன்னே தெரியுங்க மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மக்கள் கீழே கமெண்ட்டில் போடுறப்பே போடுவாங்க எவ்வளோ கேவலமாக போடுறான்னு தெரியும் சும்மா இதெல்லாம் என்ன அழுத்தம் பெரிய அழுத்தம் இருக்குது ரோட்டில் போகிறப்ப தாலியை எடுத்துட்டு போயிடுறான் உடனே கற்றுவீங்களா இல்லை இப்போ ஒரு நாலு அஞ்சு தெருவுப்புக்கா தள்ளி போய் கற்றுவீங்களா சும்மா இதெல்லாம் வந்து பேசுகிறக்கா பேசுகிறது சரி போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்கும் போது ஹேமா கமிஷன் அறிக்கை அப்படின்னு கேட்கணும் அப்படியா அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது சாரி அப்படின்ட்டு இருக்காரு எப்படி சார் ஒரு மலையாளம் திரையுலகம் பற்றி இருக்கு மலையாள பேப்பரில் வந்ததுனால படிச்சிருக்க மாட்டார் நீங்கள் அவரை போய் தப்பாக சொல்கிறீங்க தமிழ் பேப்பர் இப்போ படிச்சிருக்க மாட்டார் வெளியூர் போயிருந்துருப்பார் அங்கே தமிழ் பேப்பர் கிடச்சிருக்கா தந்தியமாக அது என்ன அப்புறம் ரெண்டு நாள் அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வரும்போது தமிழ் பேப்பரில் வேறு நியூஸ் போட்டுகிட்டு இருந்திருப்பான் என்ன சார் என்ன சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்கன்னா சில தினங்களுக்கு முன்பு திமுக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து துரைமுருகன் சீனியர் சீனர்களை பற்றி அவருக்கு பழைய கதையை தெரியும் கரண்ட்டில் தெரியவே நீங்கள் வந்து ராதிகாவாக இருந்தாலும் ரஜினிகாந்தாக இருந்தாலும் கமலஹாசனாக இருந்தீங்களாலும் கரண்ட் மேட்டரே உங்களுக்கு தெரியாதுங்க அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க இப்போ ராதையெல்லாம் அப்போ அறுபத்தி மூணு வயசில் இருபத்தி மூணு வயசில் நடந்ததாக அறுபத்தி மூணு வயசில் சொல்கிறாப்புல மாதிரி இந்த துரைமுருகன்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கழிவு ஊற்றுன்னு நினச்ச ரஜினிகாந்த் இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு நீ சொல்லியிருக்கார் மீட்டுவை பொறுத்தளவுக்கு கூப்பிட்டப்போ தெரியல கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தப்ப அந்த பிள்ளைக்கு தெரியல காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அந்த கேடு கேவலமான மனுஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கும் பாரு அப்போ நீ பொய்யா அவர் பொய்யா சரி லீடிங் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி நடிகைகள் குறை சொல்கிற நடிகைகள்லாம் விட்டுருவோம் நீங்கள் திரைத்துறையில் நீங்களும் எங்கே சார் இந்த அவுடோர் ஷூட்டில் வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே அவங்க நிறைய இன்னல்களை வந்து இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்கள வந்து இப்போ இவங்களே பெரிய பெரிய ஸ்டார் சொல்லும் போது தான் வெளியே தெரியுது இந்த மாதிரி வந்து நம்ம பரபரப்பாகுது நியூஸ் ஆகுது ஆனால் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பெண்கள் அவங்க இன்னும் வந்து நிறைய பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க சமையல் வேலை பார்க்குற பெண்கள் கூட இன்னும் திரைத்துறையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது பாலியல் ரீதியான துன்புறுத்தலை வந்து எதிர்கொள்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது இது பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நடக்கிறேன் திரைத்துறையில் சமையல் பண்ணுற பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க கல்யாண வீட்டில் சமையல் பண்ணுற பெண்களுக்கு பிரச்சனை போய் கேட்டு பாருங்கள் கேட்கவே அங்கெல்லாம் போய் மைக்கே போட மாட்டேங்குது நீங்கள் திரைத்துறை திரைத்துறைன்னு ராதியாக கூப்பிட்டா கூப்பிட்டு கூ ஏன்னா வேற இப்போ ராதா கூப்பிட்டா நீங்கள் போக மாதிரி ராதானா நம்ம தடிய ராதா சொல்லலை இந்த கல்யாண வீட்டில் வேலை பார்க்குற ராதா இப்போ காய்கறினா இருக்குது அதை போய் கேட்டு பாருங்கள் அங்கே அவங்களுக்கு என்ன பாலியல் தொல்லை இருக்கா இல்லையான்னு எல்லாருக்குமே இருக்குங்க எல்லா துறையிலையும் இருக்குது அதாவது ஆண் பெண் ஒன்றா இருக்கிற இடத்துல போகாமல் இருக்குங்க அதான் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு ஒரு ஒரு பத்து பேரில் ரெண்டு பேர் போதைக்கு கடுமையாக மூணு பேர் பொம்பளைக்கு அடிமையாக அதை நோக்கியே போயிட்டுருப்பான் ஒரு மூணு பேர் காசு ஆட்டையை போகிறதுலேயே சுற்றிட்டு இருப்பான் மூணு பேர் தொழில் ரீதியாக சுற்றிகிட்டு இருப்பான் எப்படியா ஜெயிச்சாகணுன்னு மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க அதை நீங்கள் வந்து அதோடய ப்ரஸன்டேஜை தான் குறைக்க முடியுமே தவிர அதை இல்லாமல் ஆக்கவே முடியாது சார் இப்போது நம்ம சொசைட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் இப்போ பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்த சொல்கிறாங்க இப்போ டாக்டர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் நடக்குதுன்னு சொல்லும் போது அது செய்தியாவது உடனே வந்து குற்றவாளியில் போலீஸ் ஆக்ஷன் எடுக்குது திரைத்துறையில் இந்த மாதிரி ஒரு புகார் வைக்கும் போது மட்டும் எஃப்ஐஆர் இப்போ எல்லாம் கேரளாவில் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சில நடிகர்கள் மீது ஆனால் அதனை அடுத்து ப்ராசஸ் ஆக மாட்டேங்கல சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ராடிகி ராதிகா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதே போல் தமிழ் துறையத்தில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ யாரும் யாருன்னு சொல்ல சொல்லுங்க ராதியாவை அந்த உட்காந்து பார்த்த நடிகர்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கள்ல இதில் கேரவோனுக்குள்ளே கேமரா வச்சு அந்த நடிகர்கள் பேரை சொல்ல சொல்லுங்கள் நாலு பேர் யாருன்னு ப்ரொடியூசர் யாருன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கி அந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவுக்காக இருக்குது இல்லை அதான் கேட்குறேன் ஏன் சரி எல்லா நடிகையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சில பேர் ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து எனக்கு நடந்திருக்கு ஆனால் வந்து பேரை சொல்ல மறக்கிறாங்கள அதுக்கு என்ன காரணம் அது அவங்கள தான் கேட்கணும் தொழில் நடத்த முடியாதுல்ல தொழில் நடத்த முடியான்றது மட்டும் இல்லாமல் அவங்க வண்டவாளத்தை ஓப்பன் பண்ணுவாங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுப்போ நீங்கள் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறீங்க நீங்கள் வந்து பா ஒரு பாறைக்கு பின்னாடி மறைஞ்சி கல்லறிஞ்சிங்கன்னா பரவாயில்ல அப்புறம் உங்களை பற்றி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவாங்கள்ல ஃப்ரீ தான் உங்களுக்கு ஸோ அதனால் மேம்போக்கா எனக்கு ப்ரெஷர் இதுவும் அவங்களுக்கு ப்ரெஷரு அண்டெல்லாம் மைக்க போட்டதுனால நான் சொன்னேன் உங்கள் பேரை சொன்னேண்ணா அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இந்த நடிகைகளை பற்றி வண்டவாளத்தை எடுத்தோம்னா அது தண்டவாளத்தில் அதை பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் சரி உங்கள்கிட்ட வரைவாக கேள்வி எடுக்கிறான் சரி இந்த பிரச்சனை இப்போ மட்டும் தான் இருக்கா இல்லை நீங்கள் சொன்னீங்களா சார் எயிட்டிஸ் நைன்டீஸ் அந்த காலத்தில் இப்போ எம்ஜிஆர் இப்போ ஆக்டராக இருந்திருக்காரு சிவாஜி கணேசன் இருந்திரு ஸோ அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்திருக்கா இல்லை இப்போ தான் திரைத்துறையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா சார் இல்லை அந்த காலத்திலேயே இருந்தது அப்படின்னா அந்த கதானையே ஆட்டையை போட்டுருவாங்க பழைய நடிகர்கள் இருக்காங்க இல்லை அப்படியே கொத்தா தூக்கிட்டேன் தூக்கி நம்முடைய அடிமையாக மாற்றிடுவாங்க அது நான் சொல்ல வேண்டியதில்லை யார் யார் என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் நாலு ஐந்து மனைவிகள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான காலம் அது அதில் வந்து சாதாரண சராசரி கிராமத்தில் இருக்கிற ஆட்களே ஒன்று ரெண்டு பொண்டாட்டி வச்சுருப்பாங்க அது ஒரு மாதிரியான காலம் அது அப்போ அந்த உப்மா கம்பெனி வச்சு இதுக்காக வந்து இந்த உப்மா கம்பெனியில் வந்து அது ரொம்ப ரேர் மா கம்பெனின்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரேரு அந்த உப்மா கம்பெனிகள் எப்போ வந்துச்சுன்னா பாரதி ராஜா அவர்கள் சினிமாவுக்கு வந்து வயக்காட்லேயும் படம் எடுக்கலாம் ரோட்லேயும் படம் எடுக்கலாம் ஸ்டுடியோவுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு ஒரு காலம் இருந்துச்சு பாருங்க அப்போ தான் நிறைய கம்பெனிகள் வந்துச்சு மா கம்பெனிகள் வந்துச்சு நிறையா சின்ன சின்ன கம்பெனிகளும் நிறையா வந்து அதில் படங்கள் ஹிட் பண்ணியிருக்காங்க இது பண்ணிக்க அந்த காலக்கட்டத்தில் நிறையா ஹீரோயின்ஸும் வந்து இந்த மாதிரி ஆட்டையை போட்டிருக்காங்க அதுக்கு முந்தைய காலத்தில் வந்தோன்னா ஹீரோவே ஆட்டையை போட்டிருங்க புரியுதா அந்த காலத்தில் ஒரு படத்தோட டைலாக் இருக்கும் ரைட்டா அப்போ வந்து என்னென்னா அந்த காலமே வேறங்க அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி நடக்கும் பிஎஸ் வீரப்பா என்ன பண்ணுவாருன்னா வீ அந்த காலத்தில் ஒரு ஐம்பது வய ஐம்பது வயசு ஆகும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு அழகான பொண்ணு ஒரு பதினா பன்னெண்டு வயசு ப பத்து வயசில் பன்னெண்டு வயசில் என்ன ஆகுனா அந்த பொண்ணை வளர்ப்பார் வளர்த்து வந்து அப்பா அப்பான்னு சொல்லி அந்த பொண்ணு அப்பாவா ஸ்தானத்துலேருந்து தானே வளர்க்குறாரு அவர் ஒரு ஒரு மன்னருடைய தளபதியாக இருக்கிற மன்னராக இருப்பார் ரொம்ப பிரபலமான ஒரு டைலாக் அது எப்படின்னா வளர்ந்த அந்த பொண்ணு அப்படியே ஒரு பதினாறு வயசு ஆயிரும் குமரி ஆயிருவா பேரழகி ஆயிரும் அந்த பீரியடில் வந்த உடனே ஒரு நாள் வந்து அழைத்து வாருங்கள் அப்படின்வார் இவர் என்ன ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தே அவ்வளோ வளர்த்துட்டே இருப்பார் ஆனால் அப்பா அப்பான்னா சின்ன பிள்ளைகளாக கூட்டு பழகிருப்பாள் அவள் சடங்காய் பெரிய பொண்ணாயிருவா பதினாறு வயசாக ஒரு பதினாறு வயசு அந்த ரேஞ்சில் வந்தோடனே அழைத்து வாருங்கன்னா அவளை அழைத்து வந்தோன்னே இவன் பார்த்த உடனே அப்படியே தகச்சி போயிடுவான் தங்கச்செலமாக இருப்பான் அது அம்மையார் ஜெயலலிதா தான் அந்த கேரக்டர் அடிச்சு வந்தோடனே அந்த உடனே அப்பா அப்படின்னு நான் டைலாக் வரும் அப்பா என்று சொல்லாதே அத்தான் என்று சொல்லு அப்படி உன்னை வளர்த்ததே அதற்காகத்தான் அப்படின்னு எப்படின்னா பதினாலு வயசுலேருந்து வளர்த்து அவர் சூப்பர் இதாக ஆனவுடனே அப்படியே அதை அபகரிச்சுக்கிறதுக்காக அந்த அந்த சீன் அப்படி வச்சுருப்பாய் அப்போ அவள் கதர்வா அப்பா என்ன சொல்கிறீர்கள் அப்படி அந்த காலத்து டைலாக்லாம் வரும் வந்தவுடனே இனி நீ என்னை அப்பா என்று அழைக்கக்கூடாது அத்தான் என்று தான் அழைக்க வேண்டும் ம் உன்னை இதற்காக வளர்த்தேன் உன்னை தந்தையாக வளர்க்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைலாக் வரும் அப்போ என்னன்னா அப்பயே வந்து வளர்த்தா என்ன போட்டிருக்காங்கன்னு அந்த காலகட்டத்தில் இருக்கிறது தானே வரும் வில்லன்களை சொல்கிறேன் ஸோ இது வந்து எல்லா இப்போ இது இந்த மாதிரியான காலத்துக்கு ஏற்ற வகையில் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஒரு அறுபது கல் எழுபது எடுத்துட்டீங்கன்னா உள்ள அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி சராசரி மனிதர்கள் கூட பார்த்திங்க அப்படின்னால நீங்களே உங்கள் தா பெரியப்பா சித்தப்பா தாத்தா காலத்தில் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்பா அவங்க தாத்தா கூட அப்போ அவங்க கல்யாணம் இன்னொரு பொண்ணோட கல்யாணம் மனிதன் ரெண்டாவது ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஒய்ஃப் இருக்கிறது முப்பத்தஞ்சு பர்சன்ட் பேருக்கு ஒரு ரெண்டாவது ஒய்ஃப் இருக்கும் அப்போ நான் இல்லைன்னா என்ன ஆயிருந்தால் அக்கா செத்து போச்சுன்னா தங்கச்சியும் கட்டி கொடுத்துருவாங்க இப்படி பல வீடுகளில் இப்போ தாத்தா காலத்தில் ஒரு ஒரு சிக்ஸ்டீஸு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அது நவீன காலங்கள் வர வர அது கட்டாயிருச்சு பெண்கள் எப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களோ பெரியார் காலத்துக்கு அப்புறம் பெரியார் வந்ததுக்கப்புறம் பெரியார் கொள்கைகள் வந்து இங்கே பரவுனதுக்கு அப்புறம்னா பெண்கள் ஒரு சுதந்திரம் நம்ம ஒருத்தன் தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம எதுக்கு அசிங்கப்படணும் ஒரு சாப்பாடு இதுக்காகவும் வாழ்வியலுக்காகவும் போய் ஒருத்தன் போய் ஏற்கனவே கல்யாணம் பண்ண ஒரு வயசானவன் எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கு முந்தைய காலத்துக்கு போனீங்க அப்படின்னா ஏ அறு ஐம்பது அறுபது வயசில் ஆஸ்மாவில் எரும்பிக்கிட்டு இருப்பான் அவனை கவனிச்சிக்கிறதுக்காக பதினாறு வயசு பிள்ளையை கட்டி கொடுத்துருவாங்க அவன் செத்து போயிடுவான் ரெண்டு வருஷத்தில் இந்த பிள்ளையும் தூக்கி தீயில போடுவாங்க இந்த ஒரு கொடூர காலங்கள் அப்போ இருந்துச்சு ஸோ அதை வந்து இப்போ கம்பேர் பண்ணக்கூடாது இப்போ வந்து என்னென்னா பெண்கள் வந்து முதல்ல வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணுற அந்த இது இருந்தது நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவன் தான் செலக்ட் பண்ணுவான் இவள் வேணுமா வேண்டாமா இவளை வச்சுக்கலாமா வேண்டாமா இல்லை இவளை கழட்டி விடலாமான்றது ஒரு காலகட்டம் இப்போ வந்து பெண்களும் வருமானம் அவர்கள் சம்பாதிக்க படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்களும் செலக்ட் பண்ண ஆரம்பித்தாள் இவன் வேணாம் நம்ம டைவர்ஸ் பண்ணிடுவான் இவனோட உன கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படின்றது இப்போ வந்திருக்கு இப்போ வந்ததுனால இது வந்து ஒரு சமத்துவ சமுதாயமாக அப்படி மாறி போயிட்ருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கா அந்த காலத்து சினிமாவில் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த நடிகையை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவாங்க இப்போ நீங்கள் வேறு ஜெமினி கணேசன் எடுத்துகிட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்குது டிஜி இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாவித்திரியை மனைவி ஆக்கிட்டார் தனியாக கூட்டு போய் தாலி கட்டார் அதற்கப்பறமும் வயசான காலத்தில் ஒரு எழுவது எழுபத்தஞ்சி வயசில் சிங்கப்பூரில் ஒரு ஒரு லேடி ஆட்டையை போட்டால் போட்டால் அவளுக்கு சிங்கப்பூரில் வச்சு தாலி கட்டி அப்புறம் அடித்து துரத்தி விட்டான் என் குடும்பத்தில் இது தெரிஞ்சு மூணு ஒய்ஃபு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இருக்கும் அதே மாதிரி சில தலைவர்கள் பார்த்தேன் இப்போ எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா மூணாவது மனைவி அவங்க ஜானகி அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இருந்தான்றதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படி ஏன்னா இப்போ அப்படி வைக்க முடியுமா இப்போ விஜய் விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஒன்றே டைவர்ஸ் ஆகிருக்கும் இப்போ வந்து டைவர்ஸ் ஆகிட்டு அப்புறம் என்னோட பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி போயிடுது காலத்துக்கேற்ற வகையில் பிரச்சனைகள் அதுக்கான இந்த தீர்வுகளும் வந்து மாற்றிக்கிட்டு தான் தீர்வுகளே இது கிடையாதுங்க இது வந்து எப்படின்னா சும்மா ஒரு 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 ஆண் பெண் பிரச்சனை இருக்குங்களே இதில் வந்து சிக்கிறவங்க தப்பிக்கிறவன் வந்து வேற சிக்கிறவன் வந்து சிக்க சின்ன பண்ண ஆயிடுவான் ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் அதில் எப்படி சேஃப்டியாக போகணுன்றது ரெண்டு பேரும் தெளிவாக இருந்தால் ரெண்டு பொண்ணு ஆம்புளையில ஏமாற்றி மாற்றி ப்ரொடியூசரை ஏமாற்றி மாற்றி காசு அடிச்சுட்டு போகிறவளுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கா பங்களா இப்போ ரோல்ஸ் ராய் கார் காரில் போகிற நடிகை எல்லாம் இருக்காளுங்க அஞ்சு படத்தில் தான் நடிச்சிருப்பாள் அந்த ப்ரொடியூசரே ரோல்ஸ் ராய் வச்சுருக்க மாட்டான் இவள் வந்து பார்த்தா ரோல்ஸ் ராய் வச்சுருப்பா இல்லைனா மினி கூப்பர் வாங்கி கொடுத்துருப்பாங்க இவளுக்கு சுற்றிட்டு இருப்பாள் அவன் பிச்சு பிச்சைக்காரனா ரெண்டு படத்தில் தெருவில் தெருவுக்கு போயிடுவான் அந்த டைரக்டர் காலம்பரம் கஷ்டப்பட்டு ரெண்டு இட்டு கொடுத்துருப்பான் அவனாலே வந்து மினி கூப்பர் வாங்க முடியாது ஏதோ ஒரு வீடு அடித்து பிடிச்சி வாங்குறதே அவனுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா மூணு படத்தில் கூட நடிச்சிருக்க மாட்டான் மூணுமே இப்போ அறகுறையாக ஒண்ண படமாக இருக்கும் அவன் பார்த்தா மினி கூப்பரில் போவா நாளைக்கு இந்த வண்டியில் வருவா பென்ஸில் பிஎம்டபிள்யூவில் வருவா இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸு ஹைதராபாத்தில் வருவாங்களா இதெல்லாம் எப்படி வருது இப்படி ஒரு கும்பல் இருக்குது ஆண்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கக்கூடிய பெண் கும்பல் ஒன்று தனியாக இருக்குது பெண்களை ஏமாற்றி அவர்களுடைய இதை வந்து இப்போ டார்ச்சர் கொடுக்குற தனி கும்பல் இருக்குது செக்ஸுவலாக அனுபவிக்கிறதுக்கு தனி கும்பல் இருக்குது இரண்டு பேரும் மனம் போத்து ஓகே பண்ணி இருக்க அது ஒரு தனி கும்பல் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெண்கள்லாம் ஐயோ தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது பெண்களும் நல்லவங்க அவர்கள் இப்படி கொடுமைகளான்னு சொல்ல முடியாது தொண்ணூற்றொம்போது பெர்சன்ட் ஆம்பளையும் மோசம்னு நீங்கள் சொல்ல முடியாது பொம்பளையும் மோசம்னு சொல்ல முடியாது நல்லவங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே ஃபீல்டு நடந்துகிட்டு தான் ஏமாற்றி காசு அடிச்சுட்டு போகிற பொம்பளையும் நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா காட்டி கொடுத்து அதை வச்சு இதை வச்சு ஏமாத்துறவளுங்க இந்த ஃபோனில் பேசினது பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க புரியுதாங்க அவர்கள் காசை வாங்கிட்டு போகிறதுனால அது வெளியில் வர மாட்டேங்குது அதே மாதிரி சில பாவப்பட்ட பெண்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்படுறது அவர்களுக்குள்ள சரியான இப்போ அந்த ஹேமா கமிஷன்லாம் சொல்லிக்காங்க உடை மாற்றுவது கூட இடம் இல்லைன்னா சினிமான்றது வேறு அது வந்து ஒரு ஆஃபீஸ் கிடையாது புரியுதா ஒரு ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னா உடை மாற்றுறதுக்கு ஒரு ரூமு ரெஸ்ட் ரூம் ஒன்று புரியுதா உங்களுக்கு இப்போ சூட்டு இப்போ ரூம் ஒன்று எது வேணாலும் இருக்கும் நீங்கள் காட்டுக்குள்ளே ஷூட்டிங் இப்போ தங்கலான் படம் ஷூட் பண்ணுறாங்க அதில் உள்ள ஒரு ஐம்பது நூறு நடிகை நடிச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூம் போடணுன்னா என்ன பண்ணுவாங்க அந்த பொட்டக்காட்டில் தானே போயும் ஆம்பளம் அப்படி தான் ஆம்பளாயம் அப்படி தான் போயும் இல்லைங்க அங்கேனா ஸ்டார் ஹோட்டலாக கட்ட முடியும் ஆனால் சினிமான்றது வேறங்க சினிமான்றது சொஃபஸ்டிகேட்டடாகவும் இருக்கும் நீ அனுமதிக்க முடியாது அனுபவம் முடியாத துபாயில் ஒரு சாங் ஷூட்டிங் இருக்கும் அங்கே பார்த்தா செவன் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தருவாங்க அந்த டிஷ்ஷே அப்படியே இப்போ பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்கும் தாய்லாண்டில் ஷூட் இருக்கும் டிஃபன்னு வந்து அறுபது வகை எழுபது வகை இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு அடுத்து இன்னொரு நாள் தூக்கி போட்டு படம் அடுத்த படம் படம் கம்மிட்டாகும் மலையிலேருந்து உருட்டி விடுவாங்க கொண்டு போய் வெயிலில் புரியுது அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ அது இட்லியும் கிடைக்காது காஞ்ச புரோட்டா தின்னு பத்து நாள் ஷூட் பண்ணுறவனும் இருக்கா சூழ்நிலையை பொறுத்து இடத்த பொறுத்து தான் இருக்குது ஸோ அதே போல் தான் இந்த பிரச்சனைகளும் இது பிரச்சனைகளும் அதே மாதிரி சூழ்நிலை தான் அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து அறிவுபூர்வமாக நீங்கள் சமாளித்தான் ஆனா இருந்தாலும் பின்னாரு நீ ஆண் பெண்ணு பிரிச்சு பேச பொம்பளையும் பாவம் கஷ்டப்படுறான் ஆம்பளை எல்லாம் நல்லா நல்லா சோசாக தின்னுட்டு சுற்றுறான்னு ஆம்பளை மாதிரி கஷ்டப்படுறேன் எவனுமே கிடையாது புரியுது அவங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு இதை கன்சியூவ் பண்ணி இவங்களுக்கு கதை எழுதி இவங்கள வந்து என்ன மாதிரி நடிக்க வச்சு அவனால் ஷேராக கொடுக்க போகிறாங்க அவன் நடிகை வந்து சூப்ப இப்போ நயன்தாரா இருக்காங்க ஐயா படத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க தலைவா அதனால தான் நான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படத்துக்கும் ஏதோ ஒரு ரூபானாலும் அட்லீஸ்ட் அவர் இன்ட்ரோட்யூஸ் பண்ண டேரக்டர் கொடுத்துருக்காங்களா எதோ எந்த நடிகாக கொடுத்துருக்காங்களா நேஷனல் அவார்டு வாங்கினவங்க யாராவது ஷேர் கொடுத்துருக்காங்களா என்னை வந்து என் எனக்குள்ளே இருக்க திறமையை காமிச்சு என்னை நேஷனல் அவார்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த மாதிரி இதாக இருக்கா இப்போ நாளைக்கு தங்கலான் படம் உதாரணத்துக்கு இப்போ வந்த படம்னால அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஜாக்கெட் இல்லாத சீன் அந்த மாதிரி நிறையா படங்கள் கடந்த காலத்தில் வந்திருக்கு இந்த காலகட்டத்தில் வந்த இந்த படம் இது மாதிரி இருக்குது எதார்த்த வாழ்க்கையா அப்படி இப்படின்னு போகும்போது ஒரு அவார்டே கிடைக்கிதையா அந்த நடிகைக்கு அடுத்தடுத்து பத்து படம் புக்கு உடனே வந்து நீங்கள் வந்து ரஞ்சித்துக்கு வந்து உடனே ஒரு சார் இந்த படத்தில் உங்கள் படத்தில் நாற்பது லட்சம் வாங்கிட்டு நடித்தேன் இப்போ நாலு கோடி கொடுக்குறாங்க சார் இந்த ஐம்பது லட்சம் செலவு வச்சுக்கங்க அனு கொடுப்பா இல்லை அது இப்போ கண்டினியூ பண்ணி இவன் பிச்சை எடுத்து தெருவில் புரண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் என்கிட்ட ஓண்டோட கூடிசில படுத்து இவன் கதை எழுதி இவன் வந்து இப்போ டைரெக்ஷன் பண்ணுவான் இன்னொருத்தன் சொத்துக்கெல்லாம் வித்துட்டு வந்து படம் எடுப்பான் இவங்க அப்படியே மேக்கப்போட வருவாங்க நடிப்பாங்க இவர்களுக்கு சம்பளம் நாலு கோடி அஞ்சு கோடினு போகும் அது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்லை ஆம்பளைங்களுக்கு தான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து என்னென்னா திரை உலகத்தில் இது பூரா இருக்கிறது தான் அதில் நீங்கள் தப்பிக்கிறதுனா நீங்கள் அறிவுபூர்வமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யாருமே இது பண்ண மாட்டாங்க எல்லா நடிகைகளும் குறை சொல்கிறதே இல்லை ஆனால் தவறும் நடக்கும் இதுவும் நடக்கும் அப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து சினிமா தாண்டி வெளியில் சினிமா பற்றியே தெரியாத ஒரு கமிஷன் விசாரிக்கும்போது இதெல்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பிரஸ்ட் ரூமே இருக்காதா பாத்ரூம் போகிறக்கு அப்புறம் எப்படி இப்போ நாங்கள் இப்போது முள்ளுச்செடிக்கு பின்னாடி தான் என்னங்க சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய நடிகை உங்களுக்கு இல்லையா அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்களும் இருக்குது ஸோ இது வந்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை இல்லை எஃப்ஐஆர் போடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக சார் நேரம் ஒதுக்கி இதை பற்றி பல தகவல் எங்களோட பகிர்ந்துட்டீங்க நேரத்தில் ரொம்ப நன்றி சார் ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில்